கடலுக்குள் இருக்கும் பாறையால் அடிக்கடி விபத்து நேர்வதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நாட்டுப்படகில் சென்று கடலுக்குள் உள்ள பாறையை நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், இது தொடர்பான முழு விவரம் என்ன செல்வராஜ்? அனுஷ்மாவுமா, நெல்லை மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கடற்கரை கிராமங்கள் உள்ளன. இதில் கூடங்குளம், உவரி, கூடுதாலை, கூட்டப்பனை, இடிந்தகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் தமிழகத்திலேயே பாரம்பரியமான நாட்டுப்படகில் மட்டுமே மீன்பிடித்து தொழிலில் வந்து மீனவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடந்த சில தினங்களாக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது அங்கு ஏற்பட்டுள்ள பாறைகளால் விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இடிந்தக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பாறையில் மோதி படகுகளும் வந்து சேதமடைந்தது. மீனவர்களும் தங்கள் நீச்சல் அடித்து கடலில் நீந்தி உயிர் பிழைத்தனர். இதே போல இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து தொடர்கதையாக நடைபெற்று கொண்டு வந்து வருகிறது. இந்நிலையில் இடிந்தக்கரை மீனவ கிராமத்திலிருந்து நாட்டு படகில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் ஆகிய இருவரும் கடலுக்குள் நாட்டுப்படகில் சென்று இடைஞ்சலை ஏற்படுத்தியுள்ள பாறைகளை வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டனர். இது பற்றி தொழில்நுட்ப வல்லுநருடன் ஆலோசனை கேட்டு இந்த பாறைகளை அகற்றும் பணியில் எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மீனவர்களிடம் வந்து தெரிவித்துள்ளார். முன்னதாக இடிந்தக்கரை மீனவ கிராமத்தில் நடைபெற்ற உலக மீனவ தின நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். அப்போதும் கூட இந்த கடற்கரை உள்ள பாறைகளை அகற்றினால் மீனவர்கள் எளிதாக சென்று மீன்களை பிடிக்க முடியும், படகுகளும் மற்றும் மீனவர்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.